இல்லைன்னா நீங்கள் வந்து அர்ணாப் கோஸ்வாமி முழுக்க முழுக்க பிஜேபியில் தான் இயக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா பிஜேபியில் தான் தமிழகத்துலேயும் பத்திரிகை இயக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, பிஜேபி வந்து பத்திரிகையாளர்களை இயக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிஜேபியினுடைய ஒரு அங்கமாகவே மாறிட்டாங்க. இப்போ குருமூர்த்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பிஜேபியினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறார். அவருடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். ரங்கராஜ பாண்டியும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைமைக்கு தான் தன்னை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். காஷ்மீரில் 370 எடுக்க போகிறோன்ற அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் வெறும் பத்திரிகையாளராக மட்டும் பார்க்கல, தங்களுடைய ஆட்சியினுடைய ஒரு கூட்டாளியாக, தங்களுடைய முடிவுகளினுடைய ஒரு கலந்துரையாடக்கூடிய ஒரு இடத்துல அவர் வச்சுருக்கிறாங்க. இல்லை, ஆட்சியாளர்கள் மீது தான் முதல் குறையே. இராணுவ ரகசியங்களை, அரசினுடைய மிகுந்த உயர் நிர்வாகினுடைய ரகசியங்களை ஒரு பத்திரிகையாளனுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் அந்த ஆட்சி வந்து மக்களுக்கு என்ன பாதுகாப்பு தர முடியும்? ஸோ இதன் மூலமாக அர்ணாப்பை இயக்கியது அல்லது இயக்குவது எல்லாமே பாஜக தான் அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை, அர்ணாப்பை இயக்குவது பாஜகன்னு சொல்கிறத விடவும் அர்ணாப் வந்து பாஜகவுடைய அங்கமாக இருக்கிறார். அவரும் பிஜேபியும் வேறு வேறு அல்ல. அவரே பிஜேபி இயக்கிறார் சில நேரங்களில். தேசத்துக்கு எதிரானவர் அர்ணாப் கோஸ்வாமிங்கிறார். இல்லை, அவர் மனிதகுலத்துக்கே எதிரானவர். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரதக்குரிய திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. இந்திய அரசியல் குறித்தும் தொடர்ந்து உங்களுக்கு கருத்தில் எழுதிட்டு வரீங்க, ஆரம்பில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் அர்ணாப் கோஸ்வாமி குறித்து ஏற்கனவே நீங்கள் ஆதன் தமிழுக்கு சிறப்பாக ஒரு தனிப்பட்ட ஒரு நேர்காணலை கொடுத்துருந்தீங்க. அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் ஏன் அப்படிலாம் செயல்படுறார் அப்படின்னு எங்களை போன்ற ஊடகவியலாளருக்கும் அவர் ஒரு ஊடகவியலர் அப்படின்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அர்ணாப் கோஸ்வாமி சமூகத்தில் இந்த சாட்லாம் வெளியே வந்திருந்த வாட்ஸ்அப் சாட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக அதை பார்த்தபோது, அது வெளியே வந்ததை நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்த்துருப்பீங்க, அதை பார்த்தபோது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் பத்திரிகையாளர் என்ற தளத்திலிருந்து அரசியல்வாதி என்ற தளத்திற்கு, அரசியல் ராஜதந்திரி அப்படின்ற ஒரு தளத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. ஒரு பத்திரிகையாளருக்கான லிமிட்டேஷன் இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கட்சியினுடைய அனுதாபியாக இருக்கலாம், ஆதரவாளராக இருக்கலாம். ஏன்னா அது இயற்கை தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிசி பிடிச்சிருக்கலாம், ஒரு கட்சி பிடிச்சிருக்கலாம், அந்த தளத்தில் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. அதுவே கூடாது, பட் ஆனால் அப்படி தான் இருக்குது, யதார்த்தத்தில் அப்படி தான் இருக்குது. அந்த யதார்த்தத்தின்படி கூட அவர் இல்லை. அவரை பொறுத்தளவில் பிஜேபியினுடைய ஒரு அங்கமாக அவர் மாறி இருக்கிறாரு. அவர் கட்சியினுடைய அங்கமாக மட்டுமல்லாமல் ஆட்சியினுடைய ஒரு அங்கமாகவும் மாறி இருக்கிறாரு அப்படின்றது தான் வந்து. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆட்சியினுடைய இராணுவ ரகசியங்கள், என்ன மாதிரியான தாக்குதல் நம்ம நடத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து மிகவும் உயர்மட்ட இந்த இராணுவ அமைச்சருக்கும் பிரதமருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். அடுத்த அமைச்சர் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த ஒரு இராணுவ ரகசியமாக இருக்கட்டும், காஷ்மீரில் 370 எடுக்க போகிறோன்ற அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் வெறும் பத்திரிகையாளராக மட்டும் பார்க்கல, தங்களுடைய ஆட்சியினுடைய ஒரு கூட்டாளியாக, தங்களுடைய முடிவுகளினுடைய ஒரு கலந்துரையாடக்கூடிய ஒரு இடத்துல அவர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த அந்த தன்மையை பொறுத்தளவில் அவர் எப்படி அந்த விஷயத்தை, அவரும் அந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, பிஜேபிக்கும் தனக்கும் உள்ள அந்த நெருக்கத்தை அர்ணாப் எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அராஜகமான வழிமுறைகளில் அத்துமீறிய ஒரு வழிமுறையாக தான் அவர் பயன்படுத்துகிறாரு. என்னென்னா அப்படி பார்க்குறீங்க, என்ன அராஜகமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சேனலில் ராகுல் காந்தியை, சோனியாவை, மம்தாவை, லாலுவை, இது மாதிரி வந்து பிஜேபியினுடைய எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் திமுக உட்பட எல்லாத்தையும் கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுவார், கண்ணா பின்னு பேசுவார். ஏன்னா இவங்களாம் தேசபக்தி இல்லாதவங்க, நாட்டையே சீர்குலைக்க வந்தவங்க, அரசியல் அறிவே இவங்களுக்கெல்லாம் கிடையாது இப்படின்ற ரேஞ்சில் கண்ணா பின்னு பேசுவார். சரிங்களா? அது மட்டும் இல்லை, பிஜேபியினுடைய அஜெண்டாப்படி இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய நிறுவனங்கள் இவர்களையெல்லாம் வந்து ஒரு தீவிரவாதிகளாக சித்தரித்து
இந்த அலிகார் பல்கலைக்கழக விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே தங்களுடைய ஆளை கொண்டு போய் இன்ட்ரிவ் பண்ண வச்சு அந்த மாணவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிச்சாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் கைது செய்யப்படும் போது அவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைக் பண்ணுவார். இப்படி பிஜேபியினுடைய அஜெண்டா அந்த இந்துத்துவ அஜெண்டா என்னவோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒருத்தராக அவர் தன்னை வந்து வச்சுக்கிட்டார். அதையும் கூட வந்து ஒரு நாகரிகமான முறையிலேயோ ஒரு பத்திரிகையாளனுக்கான ஒரு அணுகுமுறையிலோ இல்லாமல் ஒரு விக்கிரசாக கண்மூடித்தனமாக ஒரு விரும்பத்தகாத முறையில் வெறுப்பு வன்மம் துவேஷம் இந்த மாதிரியான ஒரு தன்மையில் வந்து நாட்டில் வந்து பத்திரிகை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஊடகம் என்ற ஒரு விஷயத்தை மக்களிடமும் உண்மையான செய்திகளை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு தன்மையுள்ள ஒரு அந்த ஊடகத்தை வந்து மிக மோசமான அரசியல் சிந்தனைகளை அரசியல் சுயநலங்களை கட்டமைக்கக்கூடிய ஒரு தளமாக மாற்றிவிட்டார். அர்ணாப் கோஸ்வாமி அப்படிங்கிற தனிப்பட்ட நபருடைய செயல்பாடுகள் இப்படி இருக்க நீங்கள் சொல்கிறீங்க, அடுக்கடுக்காக கொடுத்து சொல்ல முன்வைக்கிறீங்க, இது அவர் ஒருத்தர் மேம்னு சொல்ல முடியுமா? இப்போ பார்கோட முன்னாள் சிஓ தான் கூட வந்து பேசியிருக்கிறாரு. பாஜகவினருடைய அல்லது அமைச்சர் பெருமக்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர்களுடைய குரல் இல்லாமல் இவற்றையெல்லாம் அவரால் சொல்லிவிட முடியுமா? அப்போ ஆட்சியாளர்கள் மீது குறை இருக்குதா இல்லையா? இல்லை, ஆட்சியாளர்கள் மீது தான் முதல் குறையே. அப்போ ஒரு இராணுவ ரகசியங்களை அரசினுடைய மிகுந்த உயர் நிர்வாகினுடைய ரகசியங்களை ஒரு பத்திரிகையாளனுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி இருக்கிறது என்றார் அந்த ஆட்சி வந்து மக்களுக்கு என்ன பாதுகாப்பு தர முடியும்? அது மட்டும் இல்லாமல் இராணுவ இழப்புகளை கொண்டு ஒரு அரசியல் ஆதாயத்தை கட்டமைப்பதற்காக ஒரு பத்திரிகையாளனுடைய ஒரு ஆட்சி கை கொடுக்கிறது என்றால் அவங்க இராணுவத்தினுடைய தியாகத்தை தங்களுடைய அரசியல் வியாபாரத்திற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். வெற்றின்னு சொல்றார் அவர் வந்து கிட்டத்தட்ட 40 பேர் இறந்த அந்த தருணத்தை வெற்றின்னு சொல்றாருன்னு நினைக்கிறா. அப்படின்னா அது என்ன மனநிலை? அவர் தேசபக்தி தேசபக்தி என்று கூவுகிறாரே, அந்த தேசபக்தியினுடைய இலக்கணமா அந்த வார்த்தை? அப்ப அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டில் எந்த அசைவுகள் நிகழ்வுகள் நடந்தாலும் அதை தங்களுடைய அரசியல் ஆதாயமாக பயன்படுத்தி கொள்வது அப்படின்ற ஒற்றை புள்ளியில அந்த அஜெண்டால வந்து இயங்குறாங்க. ரொம்ப ஆபத்தா நான் பார்க்கறேன். இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்க? ஏன்னா அப்போ அர்ணாப் கோஸ்வாமிக்கு வந்து ஒரு பலத்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆதரவாகத்தான் நீதி அமைப்புகளும் அரச நிர்வாகமும் இயங்குது அப்படின்னு சமூக செயற்பாடுகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னதான் பண்ண முடியும் அர்ணாப் கோஸ்வாமியை நான் கேட்குறேன். இல்லைப்பா, என்னதான் பண்ண முடியும்னா இது வந்து மக்கள் சக்தியால் மட்டும்தான் அவங்கள வந்து முறியடிக்க முடியும். ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு, ஒரு பெரிய லாபி அவங்கக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவான ஒரு தன்மை இருந்தால்தான் இன்னைக்கு வந்து அவங்க சர்வைவல் பண்ண முடியும், இந்த ஆட்சியில் பலன்களை அனுபவிக்க முடியும், பதவியோர்வு பெற முடியும் அப்படின்ற ஒரு லெவலில் வந்துட்டு பிற்பாடு நீங்கள் அவங்க எல்லாமே அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து பிஜேபியில் வெவ்வேறு மாநிலங்களில் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அப்படி சேர்ந்தாங்கன்னா அவங்க நம்பகத்தன்மை என்ன? இவ்வளோ நாள் வந்து அவங்க ஆட்சிக்கு விசுவாசமாக இருந்தாங்களா இல்லை ஒரு கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து அவங்களுக்கு சம்பாத்தியம் போகுது. அப்போ மக்களுக்கு செயலாற்ற வேண்டியவர்கள் ஒரு கட்சிக்கு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு செயலாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்த நிர்வாக சீரமைப்பே வந்து சீர்குலைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அவனை வந்து தண்டிக்கவே முடியாது. ஆட்சியினுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்ததுன்னா என்ன வேணாலும் அத்துமீறலாம், என்ன வேணாலும் முறையீடாக பேசலாம், நீதிமன்றத்தை சொல்லலாம், நீதிபதிகளை பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை அதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அர்ணாப் கோஸ்வாமியை நீங்கள் பல பேரோட ஒப்பிட்டு எழுதியிருந்தீங்க, நான் பார்த்தேன். தமிழகத்திலையும் ஒரு சில பேரோட ஒப்பிட்டு எழுதிருந்தீங்க, குருமூர்த்தி ரங்கராஜ் பாண்டே கொண்டு ஒப்பிட்டு எழுதியிருந்தீங்க. அதற்கான காரணம் இன்னும் தெரிஞ்சுக்கலாமா? இல்லைன்னா நீங்கள் வந்து அர்ணாப் கோஸ்வாமி முழுக்க முழுக்க பிஜேபியில தான் இயக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா பிஜேபியில தமிழகத்திலையும் பத்துக்கள் இயக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, பிஜேபி வந்து பத்திரிகையாளர்களை இயக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிஜேபியினுடைய ஒரு அங்கமாகவே மாறிட்டாங்க. இப்போ குருமூர்த்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பிஜேபியினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறார். அவருடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். ரங்கராஜ பாண்டேவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைமைக்கு தான் தன்னை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். பிஜேபியினுடைய குரலாகத்தான் எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் ஒரு அதிகார மையமாக பிஜேபிக்குள்ளே வர்றதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கார். அவருக்கு இன்னும் இடம் கிடைக்கல, போதுமான அளவுக்கு அங்கே வந்து ஸ்பேஸ் கிடைக்கல. பட் அவருடைய நோக்கமும் அதுவாக தான் இருக்குது. இவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தங்களுக்கு சாதகமாக பிஜேபிக்கு சாதகமாக சமூகத்தில் எது நடந்தாலும் அதை வந்து
உள்ளது உள்ளபடி இயற்கையாக அந்த தன்மையில் அவங்க அணுகவே மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ரஜினி விஷயத்தை நீங்கள் வந்து குருமூர்த்தி எப்படி கையாண்டார்னு பாருங்கள், அதில் ரங்கராஜ் பாண்டே எப்படி ஹேண்டில் பண்ணார்னு பாருங்கள். அரசியலுக்கு வரவே விருப்பம் இல்லாத ஒரு மனிதரை, ஏன்னா வந்துருவாருன்னு லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட பேசி 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 நம்ப வச்சு நீங்கள் அசிங்கப்பட்டு போயிட்டாங்க இல்லையா? இவ்வளவு காலமாக மணிக்கணக்காக நாள் கணக்காக வருஷக்கணக்காக நீங்கள் பேசுனது எல்லாமே பொய், அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் அவரை வந்து நிர்பந்திச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிய வந்தபோது உங்களுடைய யோக்கியதை என்ன அப்படின்னு வந்து கேள்வி வந்துருது. அப்போ நீங்கள் பிஜேபிக்காக நீங்கள் இதை வந்து பண்ணியிருக்கீங்க. விருப்பமில்லாத ஒரு மனிதரை வந்து நெருக்கி அவருக்கு நெருக்குதல் கொடுத்து அரசியலுக்கு உங்கள் சுயநலத்துக்கு இழுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய பிம்பங்களை கட்டமைச்சிருக்கீங்க. அவர் வந்தால் தமிழ்நாடே மாறி போயிடும், சிஸ்டமே மாறி போயிடும். பாவம் அவருக்கு ஒன்றுமே தெரியல, அவருக்கு அரசியலே தெரியல, விட்டுருங்கடா அப்படிங்கிறார். ஆனால் அவரை வச்சு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமே மாறிடும் அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளோ வேணாலும் பொய் பேச தயங்காதவர்கள் நீங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க, என்ன வேணால் செயல் திட்டம் பண்ணுவீங்க, என்ன வேணால் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றது நிறுவனமாக. அர்ணா கோஸ்வாமி விஷயத்தை நீங்கள் பார்த்தபோது, அந்த விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்ட போது, இந்த பேராபத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஊடகம் என்பது வந்து மக்களுடைய மனசில் வந்து சில விதமான அபிப்பிராயங்களை மதிப்பீடுகளை உருவாக்குவது, இது நல்லது இது கெட்டது இது அநீதியானது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்குது. தவறான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லதுன்னு சொல்லி, நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மோசமானது அநீதின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியும். ஏன்னா அது பேரழிவில் கொண்டு போய் விட்டுரும் மக்களை. ஏன்னா தங்களுடைய சுயநலத்துக்காக தவறான பிம்பங்களை கட்டமைத்து மக்கள்கிட்ட வந்து, ஏன்னா தேசபக்தி என்ற பேரால், ஏன்னா நீங்கள் வந்து அபத்தமான விஷயங்கள்லாம் சொல்லி மக்களை நம்ப வச்சு நீங்கள் ஊழல் செய்யாதவர்கள் மாதிரி தங்களை நீங்கள் தோற்றம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அரசியல் நடத்துறது இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி வருது? எல்லாரையும் எப்படி அரசியல் கட்சிகளை விலை கொடுத்து வாங்குறீங்க? அரசியல் தலைவர்களை விலை கொடுத்து வாங்குறீங்க? நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் இந்தியாவுக்குள்ளே பண்ண முடியுது. நிறைய எம்பிக்களை விலை பேசுகிறீங்க, எம்எல்ஏக்களை விலை பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் ஊழல் செய்யாத ஒரு கட்சியால் அதெல்லாம் நடக்க சாத்தியமா? கிடையாது. ஆனால் உங்களுடைய ஊழல் வெளி தெரியாதவாறு நீங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகவும் பவர்ஃபுல்லானவர்களாக இருக்கிறீர்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் ஊழல் செய்து மாட்டிக்கொள்கிறார்கள், நீங்கள் வந்து நீங்கள் தொழிலதிபர்களை ஊழல் செய்ய வச்சு அந்த பணத்தை வந்து நீங்கள் கமிஷன் வாங்கிக்கிறீங்க. அதானே அம்பானி உங்களுக்காக எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டேமேஜ் பண்ணி அவங்ககிட்ட ஒப்படைப்பீங்க. அவங்க பல லட்சம் கோடி சம்பாரித்து உங்களுக்கு சில 1000 கோடி கொடுப்பாங்க. ஸோ இது ஊழல் இல்லாமல் வேற என்ன சொல்லுங்கள்? ஸோ இதன் மூலமாக அர்ணாப்பை இயக்கியது அல்லது இயக்குவது எல்லாமே பாஜக தான் அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை, அர்ணாப்பை இயக்குவது பாஜகன்னு சொல்கிறத விடவும் அர்ணாப் வந்து பாஜகவுடைய அங்கமாக இருக்கிறார். அவரும் பிஜேபியும் வேறு வேறு அல்ல. ஏன்னா அவரே பிஜேபி அங்கம் தான். அப்போ அவரை இயக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. அவரே பிஜேபி இயக்கிறார் சில நேரங்களில். ஸோ அவரோட ஆன்டி நேஷனல் குறிப்பிடுறாங்க ஒரு சில பேர் சமூக வலைதளங்களில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேசத்துக்கு எதிரானவர் அர்ணாப் கோஸ்வாமிங்கிறாங்க. இல்லை, அவர் மனிதகுலத்துக்கே எதிரானவர்னு நான் பார்க்குறேன். தேசத்துக்கு மட்டும் கிடையாது, அவருக்கு வந்து எந்த விதமான மனிதாபிமான உணர்வும் கிடையாது. அவருக்கு வந்து அதிகாரம், அந்த அதிகார பசிக்காக அவர் என்ன வேணால் பண்ணுவார். அப்போ அப்படின்னும்போது அவங்க வந்து அவங்க பேசுகிறது எல்லாமே பொய்யான ஒரு தேசபக்தி, மனிதகுல விரோதிகள்ன்றது தான் அடிப்படையான உண்மையை. ரொம்ப நன்றி சார்துகன் சார், ரொம்ப பல விதமான கேள்விகள் ரொம்ப பெரும் பதிலளிச்சிருக்கீங்க, நன்றி. அனைவர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாச நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை குணப்படுத்த விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.